ஒரு காவலர் நீதிமன்றத்தினால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு மாஜிஸ்திரேட்டை பார்த்து உங்களால ஒன்றும் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை இந்த அரங்கத்துல டா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் முடிக்கிறாரு. ஒன்றும் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு முடிக்கிறாரு. அதற்கு வந்து அரசு தரப்புல விளக்கம் அளிக்கின்ற போது அவர் மன அழுத்தத்தில் இருந்தார், ஒரு டீப் டிப்ரெஷன்ல பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது சரியான வாதமா? ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிமன்ற அதிகாரி, அவர் வரும்போது அவரிடத்தில் அதை காட்டுவது என்பது மிகவும் தவறான காரியம். ஒரு பொதுமக்கள் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணையின் போது அவங்க வீட்டுல ஒரு சண்டை இருக்கும், வீட்டுல ஒரு பிரஷர் இருக்கும், அந்த வீட்டுல இருக்கிற அழுத்தத்தையும் பிரஷரையும் ஒரு காவல்துறை அதிகாரி மேல காட்டினா காவல்துறை அதிகாரி இது போல அமைதியா இருப்பாரா? கடந்த 13 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் லாக் அப் டெத் அப்படிங்கிறது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில 135 பேர் இறந்திருக்கிறாங்க. தேசிய அளவில் தமிழ்நாடு குஜராத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிறாங்க. அப்ப காவல்துறையினர் மீது சரியான ஒரு கவனமின்மையின் காரணமாக காவல்துறை இப்படியாக நடந்து கொள்கிறது எடுத்துக்க முடியுமா? இரவு முழுக்க லத்தியால் அடிச்சாங்க, ரத்தக்கரை வந்து லத்தியையும் டேபிளையும் படிச்சிருது. சிசிடிவி காட்சிகள் எங்கன்னு கேட்கும் போது 24 மணி நேரத்தில் அழியக்கூடிய வகையில செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அவசியம் ஏற்படுத்து சிசிடிவி காட்சின்னா அது இருக்கணும், இத்தனை நாளைக்கு அந்த சிசிடிவி காட்சி இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் டிஎஸ்பி அவர்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் என்ன காரணத்திற்காக அதை அடித்தார்கள் அடித்தார்கள் என்பது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்கிறது. அடித்தது உண்மை என்பதற்கு சாட்சி இருக்கிறது. என்ன காரணத்திற்காகவே இருந்தாலும் எதுக்காக அடிக்கணும்? எத்தனையோ தியாகங்களை செய்து நல்ல பெயர் வாங்கி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரியான மிகவும் தவறான ஒரு நடவடிக்கையை எப்படி செய்தார்கள்? இவ்வளவு கொடூரமான மனிதர்கள் காவல்துறையில் இருக்க முடியுமா என்று யோசிக்கும் அளவுக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஆதன் தமிழுடைய பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பினுடைய தலைவர், மறைவுக்குரிய முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயச்சந்திரன் இருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து உலகமே சந்தித்து இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அனைத்து மக்களும் பாதிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்க முக்கியமான சம்பவங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் தூத்துக்குடியில் நடைபெற்ற, சாத்தாங்குளத்தில் நடைபெற்ற ஒரு இரட்டை கொலை வழக்கு அப்படிங்கறதே இப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நீதிபதிகள் உட்பட. இந்த இரட்டை கொலை வழக்கை பற்றி பல விதமான கருத்துக்கள் பேசப்பட்டாலுமே உங்ககிட்ட நான் ரொம்ப குறிப்பா பேச விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு காவலர் நீதிமன்றத்தினால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு மாஜிஸ்திரேட்டை பார்த்து உங்களால ஒன்றும் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை இந்த அரங்கத்துல டா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் முடிக்கிறாரு. ஒன்றும் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு முடிக்கிறாரு. அதற்கு வந்து அரசு தரப்புல விளக்கம் அளிக்கின்ற போது அவர் மன அழுத்தத்தில் இருந்தார், ஒரு டீப் டிப்ரெஷன்ல பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது சரியான வாதமா? டீப் டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒப்புக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் அவளுக்கு கடந்த 2 நாட்களாக அங்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலை, அங்கு அந்த 2 பேரும் திடீரென இறந்து விட்டது காரணத்தினால் அந்த காவல் நிலையமே ஒரு குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இயல்பாகவே மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அந்த மன அழுத்தம் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிமன்ற அதிகாரி, அவர் வரும்போது அவரிடத்தில் அதை காட்டுவது என்பது மிகவும் தவறான காரியம். அந்த மாதிரியான வார்த்தைகளும் சரியானதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டது. தவறு தண்டிக்கப்பட வேண்டியது. இன்டிசிப்ளின், எல்லா வகையிலும் அதை குற்றம் சாட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் இப்ப உங்களை போன்ற அதிகாரிகளை வந்து அதை வந்து மறுக்கிறீங்க, ஆமா தவறுதான் அப்படிங்கிறீங்க. ஒரு சில பேர் எங்க காவல்துறைக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கும், அழுத்தங்கள் இருக்கும்,
அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறது போலவே சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, எதிர்த்தரப்புல இப்போ ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. ஒரு பொதுமக்கள் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணையின் போது அவங்க வீட்டுல ஒரு சண்டை இருக்கும், வீட்டுல ஒரு பிரஷர் இருக்கும், அந்த வீட்டுல இருக்கிற அழுத்தத்தையும் பிரஷரையும் ஒரு காவல்துறை அதிகாரி மேல காட்டினா காவல்துறை அதிகாரி இது போல அமைதியா இருப்பாரா? இல்ல, அது இருக்க முடியாது. அது அவரவர்களுக்கு என்று ஒரு கடமைகள் இருக்கிறது. காவல்துறை அதிகாரி என்பவர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு பல மக்களோடு பழகி பலதரப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்த ஒரு நபர். நாங்கள் பல நேரங்களில் ஊர்வலங்களில் செல்லும் போதே ஊர்வலங்களில் போலீஸ் நாய்கள் அந்த மாதிரி வாசகங்கள் மிகவும் கடுமையான வாசகங்கள் பேசினாலும் நாங்கள் பொறுப்போடு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து அந்தந்த இடங்களுக்கு எடுத்து செல்வோம். அந்த அளவுக்கு பொறுமையோடு நிதானத்தோடு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இந்த மாதிரியான வாசகங்கள் பேசுவதும், அந்த வாசகங்களை ஒரு காவலர் பேசும்போது அதை ஒன்றும் தட்டி கேட்காமல் ஒரு பெரிய அதிகாரிகள் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி அதிகாரிகள் பேசாமல் இருப்பது மிகவும் தவறான செயல். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் மட்டுமல்ல, எல்லா அதிகாரிகளும் எல்லா உயர் அதிகாரிகளும் இதைத்தான் சொல்வார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே, காவல்துறை அந்த சாத்தான்களும் மற்றும் சுற்றுவாரத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் காவல்துறை அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் எல்லாருமே இதே கருத்தை தான் கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐயா, நீங்களே சொல்றீங்க ஒரு முன்னாள் அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க, ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த கேள்வி எழாம இல்ல. லாக் அப் டெத், அதாவது விசாரணையின் போது அவங்க கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நீதிபதிகளே வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கடந்த 13 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் லாக் அப் டெத் அப்படிங்கிறது புள்ளி விவரத்தின் அடிப்படையில், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில 135 பேர் இறந்திருக்கிறாங்க. தேசிய அளவில் தமிழ்நாடு குஜராத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிறாங்க. அப்ப காவல்துறையினர் மீது சரியான ஒரு கவனமின்மையின் காரணமாக காவல்துறை இப்படியாக நடந்து கொள்கிறது எடுத்துக்க முடியுமா? 135 பேர் இறந்திருக்கிறாங்க கடந்த 13 வருஷத்துல. லாக் அப் டெத் என்பது பல வகையான சூழ்நிலைகளில் லாக் அப் டெத் ஏற்படும். சில இடங்களில் கவனிக்காமல் விட்டு உணவு அளிக்காமலே இறந்தவர்களும் இருக்கிறார்கள். சில இடங்களில் ஹார்ட் அட்டாக் வருபவர்களை ஒரு வார்த்தை கடுமையாக பேசும் போதே தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்தவர்களும் இருக்கிறார்கள். சில நேரங்களில் ரேப்பு மற்றும் குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை விசாரிக்கும் போது சில எக்ஸ்ட்ரா தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் பயன்படுத்தும் போது இறந்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? அது குற்றவாளிகள் மேல தப்பா, இல்ல நீங்க கவை நீங்க கைதியா கொண்டு வரீங்க, அந்த கைதியை வந்து உங்கள் மீது அச்சப்படணும்? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கேள்வி எழுப்புறேன். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் மத்தியில எந்த இடத்துக்கு போறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. கோவில் போறதுக்கோ நீதிமன்றம் போறதுக்கோ எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா காவல்துறைக்கு போறதுதான் அவ்வளவு அச்சப்படுறாங்க மக்கள். அப்படின்னா உங்களை பார்த்து பயம் வர வேண்டுமா அல்லது மரியாதை வர வேண்டுமா? காவல்துறை எதனை மக்களிடம் வந்து எதிர்பார்க்கிறீங்க? பயப்பட வேண்டிய தேவையில்லை, மரியாதையும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி காவல்துறை மேல இது இல்லையே, காவலர்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அதுதான் முறை. வருபவர்களை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உபசரிப்பு, அதாவது பெரிதாக ஒன்றும் செய்யாவிட்டாலும் தண்ணீர் மற்றும் தேவையான வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். டயர்டா இருந்தா உட்கார சொல்லி சொல்லலாம். தன்மையாக பேசணும். முதலில் தன்மையாக பேசுவது என்பது மிக முக்கியம். மே ஹெல்ப் என்று பல இடங்களில் நாம் காவல்துறை போட்டிருப்பதை காவல் நிலையங்களிலும் எழுதி வைக்க வேண்டும். இனிமேல் மே ஹெல்ப், காவல்துறை ஸ்டேஷனுக்குள்ள போனோன்னா நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். காவல்துறை அதிகாரியை பார்க்க வேண்டும். அவர் அங்கு இல்லை என்றால் எப்பொழுது வருவார் என்று சரியான நேரத்தை அவர்களை குறிப்பிட்டு அவர்கள் வரும் நேரத்திற்கு அவர்களை வர வைக்க வேண்டும். காத்திருப்பது என்பது மிகவும் கொடுமையான செயல். அவர்களே ஒரு கூலி வேலை செய்தவர்களாக இருப்பார்கள். ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் குடும்பமே பட்டினியாக இருக்கும். பல விஷயங்கள் அதில் இருக்கின்றது. அதையெல்லாம் காவலர்கள் மனதில் கொண்டு இந்த மாதிரியான ஒரு கற்பிப்பினை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் மாற வேண்டும். நான் விருதுநகரில் இருக்கும்போது எல்லா காவலர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து எல்லா காவலர்களையும் அந்த மாதிரிதான் நாங்கள் நடைமுறைக்கு போனதும் எல்லோரும் மிகவும் புகழ்ந்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். எந்த குற்றம் எனக்கு நேரடியாக டிபிஓவிற்கு வந்தாலும் உடனடியாக
மைக்கேல் கூப்பிட்டு இந்த குற்றவாளி இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு முதல்லயே வந்திருக்கிறதா, ஆம் என்ன செய்தீர்கள் என்றால், இல்லை சார் அந்த பலு வேலை போலனால பார்க்க முடியல, சரி உங்களுக்கு ஒரு வாரம் தருகிறேன், இவர் வருவார் முடித்துக் கொடுங்கள், முடிக்கவில்லை என்றால் அவர்கள் திரும்பவும் அடுத்த வாரம் வருவார், என் முன்னால் தான் அவர் நிற்கிறார் இல்லை என்று கூறி அடுத்த விசாரணை உங்களுக்கு அனுப்பப்பட மாட்டாது, வேறு காவல்துறையை அனுப்பி அவர் விசாரிப்பார், அது உங்களுக்கு கேவலமாகும் என்பதை தெரிந்து கொள்ளவும் என்று சொல்லி எச்சரிக்கை சொல்லி அனுப்பி வைப்பேன். அந்த விண்ணப்பதாரர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஊருக்கு செல்வதற்கு முதலே அந்த கம்ப்ளைண்டை விசாரித்து நியாயமானதாக இருந்தால் அவருக்கு நியாயத்தை செய்வார், தவறானதாக இருந்தால் அவருக்கு எழுதி பக்க சட்டப்படி என்ன ரெக்கார்டாக கொடுக்கணுமோ அதை எழுதி அவர் கையில் கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்வார்கள். என்னிடம் அப்படி வந்தவர்கள் திரும்பி வந்ததாகவே இல்லை. சோ இதெல்லாம் சூப்பர்வைசரி அதிகாரிகளும் இதில் கொஞ்சம் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும், சிரமம் தான். முடியுது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களா, இப்ப நீங்க அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியே வந்துச்சு, நீங்க சிசிடிவி காட்சிகளை கூட பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சிசிடிவி காட்சிகள்லயே பதிவாகி இருக்கிறது, அதாவது அவங்க வந்து அழைக்கிறாங்க, அவங்க இரண்டு பேரும் என்னமா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அவங்க வந்து நடு ரோட்ல விழுந்து ஒண்ணும் பொருளல, அவங்க வரமாட்டேன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட மல்லு கட்டல, அவங்க இயல்பா போறாங்க, தந்தை போறாரு, அதன் பிறகு மகன் போய் சிசிடிவி காட்சிகளை பாக்குறாரு. நீங்க நம்மளுடைய நேற்று கூட சிசிடிவி காட்சியை பார்க்கலாம். சோ அப்படி சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தையே பொய்யாக திருத்தி கூறுகிறார்கள் காவலர்கள்னா, காவலர்கள் மீது எப்படி மதிப்பும் அன்பும் வரும் நினைக்கிறீங்க? இல்ல, இதுல வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கருத்துல கொள்ளணும். அந்த சிசிடிவி காப்பி நமக்கு காண்பிக்கப்பட்டது அன்றைய தேதியை சம்பந்தப்பட்ட காப்பி தானா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து அன்றைய தேதி சம்பந்தப்பட்ட காப்பி என்றால் அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான், பொதுமக்களுக்கு அது பொய்யான எஃப்ஐஆர் முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகத்தான் அது அர்த்தம். அதனால அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல கிளியரா தெரிஞ்சு போகும். அந்த சிசிடிவி காப்பி வந்து அன்றைய தேதி தான் இல்லை முந்தைய தேதி தான் இல்லை இதற்கு முந்தைய அவர் ஏதாவது கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா இல்ல அந்த தேதி இதுதான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் அன்றைய தேதிக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதே பொய்யாக திருத்தி போட்டதாக அந்த குற்றமும் அவர்கள் மேல் விடும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லைங்கய்யா, இப்போ இல்ல நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீதிமன்றத்திலேயே நீதிமன்றத்தை வார்த்தை அப்படியே பதிவுக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைமை காவலாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு உரிய நடவடிக்கை, அவங்க வந்து அவங்க மேல எதிரும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு, அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, பாதுகாப்பு கொடுங்கிறாங்க. அந்த அம்மையார் சொல்றாங்க, இரவு முழுக்க வச்சு அடிச்சாங்க, இரவு முழுக்க லத்தியால் அடிச்சாங்க, ரத்தக்கரை வந்து லத்தியிலையும் டேபிளையும் படிஞ்சிருக்கு, சிசிடிவி காட்சிகள் எங்கன்னு கேட்கும் போது 24 மணி நேரத்தில் அழியக்கூடிய வகையில செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் என்ன அவசியம் ஏற்படுச்சு? அது தவறான காரியம் தான். சிசிடிவி காட்சின்னா அது இருக்கணும், இத்தனை நாளைக்கு அந்த சிசிடிவி காட்சி இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் டிஎஸ்பி அவர்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் காவல் நிலையத்தில் தவறு செய்தால் தவறை கண்டித்து கேட்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி சிசிடிவி அழைச்சிருக்குது அப்படின்னா அது எப்படி அழைச்சது ஏன் அழைச்சது இதெல்லாம் இவங்க அடுத்த நாள் விசாரிச்சிருக்கணும். இது வந்து சூப்பர்வைசரி ஆபீசர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கணும். இல்லங்கய்யா, இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா, அவங்க வந்து அந்த முதல் முதல்ல அவங்க வந்து அவங்க மேல வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலேயே படிக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி தன்னுடைய தந்தை வந்து மாரடைப்பால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாரு, அதே போல மகன் வந்து மூச்சத்தினரால பாதிக்கப்பட்டிருந்தாருன்னாங்க. இப்ப நமக்கு கிடைச்ச சிசிடிவி காசு அடிப்படையா வச்சு பார்க்கும் போது அவங்க எந்த விதமான காயங்களும் இல்லாம தான் காவல்துறைக்கே போயிருக்கிறாங்க. காவல்துறையில இருந்து மருத்துவமனை தான் முழுக்க முழுக்க காயங்களோட போயிருக்காங்க. மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்ல கூட நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ காட்சி தெரியுது, பின்புட்டத்துல அதிகமான அடிகளையும் அதிகமான காயங்களையும் வாங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு எழுதியே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் அடித்ததனால் தான் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலயே தெளிவாயிடுச்சு. மேற்கொண்டு என்ன விசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, இதுல விசாரணை இல்லாம செய்ய முடியாது, எல்லா இடத்துலயும் விசாரிச்சுதான் செய்ய முடியுது. எத்தனை மணிக்கு அவருடைய கடையிலிருந்து அவர் அழைத்து செல்லப்பட்டார், எத்தனை மணிக்கு அவர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார், எத்தனை மணிக்கு அவர் வந்து எத்தனை நேரம் அங்கே வச்சிருந்தாங்க, அங்கே உள்ள என்ன நடந்தது, அதை அந்த ஹெட் கான்ஸ்டபிள் உமன் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து விவரமாக நமக்கு தெரிய
தெரிவிச்சிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து மாற்றி செக்ஷனை மாற்றி போட்டு மேல்முறையீடு செய்ய மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தேவையான சாட்சியங்களோடு இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஏன் அந்த நைட்டில் அப்படியே அடிச்சிருந்தாலும் ஏன் நைட்லேயே அவங்க வந்து மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லணும், அடுத்த நாள் காலையில் டைம் இருக்குது. சாதாரணமாக இது ஒரு அசாதாரண நிகழ்வாக தான் எடுத்துக்க முடியும். சாதாரணமாக அவரை கூட்டிகிட்டு போய் தப்பு பண்ணியிருந்தாருன்னா எப்போ கேஸ் போட்டு அங்கே வச்சுட்டு காலையில் நேரத்தில் இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு நைட் ஓ நைட்டாக கூட்டு போய் அவசியம் என்ன? இவர்களுக்கு சில தேவைங்க அடிச்சிருக்காங்க, உடனடியாக கொண்டாடி ரிமாண்ட் பண்ணும், காலையில வரைக்கும் வச்சிருந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுங்கிற பல காரணங்கள் இருக்கலாம். அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர வேற வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அந்த அடிபட்ட நபரை அந்த பெண் மருத்துவ அதிகாரி எந்த இடத்தில் வைத்து பார்த்து பரிசோதனை செய்து அந்த சர்டிபிகேட் கொடுத்தார். அந்த ஒரு முதலில் ஒரு பெண் மருத்துவ அதிகாரி ஒரு ஆண் குற்றவாளியை பார்ப்பது பகல் நேரத்திலேயே கொஞ்சம் சிரமமான காரியம், அதை இரவு நேரத்தில் அவர் இப்ப இருக்கும் சூழ்நிலையை பார்த்தால் அவர் வீட்டிற்கு தான் அழைத்து சென்றிருப்பார்கள், அங்கேயே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரா இல்ல அவர் மருத்துவமனைக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாரா? அப்படி கொடுத்திருந்தால் எந்த அளவுக்கு அது உண்மை? இதெல்லாம் பழைய விஷயங்களை விசாரணையில் தெரிய வரும். அது போக அப்பேற்பட்ட நபரை உடனடியாக எதற்காக ரிமாண்டருக்கு அழைத்து செல்ல வேண்டும்? ஏன் அடுத்த நாள் காலையில் எடுத்து சென்றிருக்கலாம்? இப்படி பல விஷயங்கள் வந்து சந்தேக இந்த நேரடி பார்த்த நேரடி சாட்சி இல்லாமல் இந்த மாதிரி சம்பவ சாட்சிகள் எல்லாம் மிகவும் சந்தேகப்படக்கூடிய ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சாட்சியங்களாக இருக்கிறது. சரிங்க, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூட பாத்துருப்பீங்க, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஐபிசி 302 கீழாக கொலை வழக்காக இதனை பதிவு செய்வதற்கும் முகாந்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, ஹைகோர்ட்டு மாண்புமிகு ஹைகோர்ட்ல இருந்து மாண்புமிகு நீதிபதி அவர்களே இந்த அளவுக்கு கூறியிருக்கும் போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய ஒரு கட்டாயமான சூழ்நிலை. அது போக நேரடி சாட்சியமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்திருக்கிறார். இதற்கு மேல் வேறு சாட்சியங்கள் தேவையில்லை. இதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த இரண்டு பேர் இறந்து போன இரண்டு பேர் பின்புறத்திலும் பலமான காயங்கள் இருப்பதாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. மேலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் கராபரேட் பண்ணி அது இதுவும் ஒத்து போகிறதா என்பதை எல்லாம் பார்த்து விரைவில் எவ்வளவு விரைவில் 302 கொலை குற்றமாக பதிவு செய்ய வேண்டுமோ செய்து அதை விசாரிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் காவல் நிலையத்தில் அந்த தலைமை காவலர் அந்த அளவுக்கு பயப்பட்டார் என்றால் அதற்கான காரணம் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இவர்கள் வாக்கு மூலம் கொடுக்கும் போதே பின்பக்கத்தில் இருந்து வேப்ப மரத்துக்கு அடியிலிருந்து காவலர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அந்த சாதகமான சூழ்நிலையா இல்லை என்று மேஜிஸ்ட்ரேட் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாதிரியான சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருந்ததற்கு பொறுப்பு அங்கிருந்த காவலர்கள் மட்டுமல்ல அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தான். அவர்கள் ஒரு சாதகமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுடைய பொறுப்பு. இதையே அவர்கள் செய்ய தவறினார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதெல்லாம் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்த சம்பவம் நடந்து அவர்கள் இறந்தது. இரண்டாவது பார்ட் இதை விசாரிக்க வரும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், லெத்தார்ஜினஸ், கேர்லெஸ்னஸ், இன்டிஃபரன்ஸ், இப்படி என்னென்ன வார்த்தைகளை வேணாலும் இதற்கு பயன்படுத்தலாம். நிச்சயமா மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இப்ப என்னோட அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது காவல்துறையினருடைய சமீபகால நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில புள்ளி விவரங்கள் அடிப்படையில் குறிப்பா வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக ஊடகங்களுடைய தாக்கம், திரைப்படங்களில் காவல்துறையினரை காட்டக்கூடிய ஒரு ஹீரோயிசம் பிம்பம், ஒரு கதாநாயக உணர்வு போன்றவை எல்லாம் காவல்துறையினரை கைதிகளை அடிமைகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்குன்றாங்க. இதை நீங்க மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா?
இதனுடைய ஒரு தாக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. திரைப்படங்களை பார்ப்பதால் மட்டும் காவல்துறையினர் பெரிய ஹீரோ என்று நினைத்து அதற்கு அந்த மாதிரி செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் இயல்பாகவே பவர் கரப்ட், அதாவது அதிகாரம் கைக்கு வரும்போது இயல்பாகவே காவல்துறையினர் மட்டுமல்ல எந்த அதிகாரியும் எந்த மனிதனும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அவனுடைய உணர்வுகளிலும் அவனுடைய நடவடிக்கைகளிலும் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான மாற்றங்கள் தானே தவிர வேறு திரைப்படங்கள் பார்ப்பதனால் இதனால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். திரைப்படங்கள் மிகவும் எக்ஸாஜிரேட் பண்ணி நினைச்சா ஒருத்தர் சுற்றுவாரு, அப்படியெல்லாம் சுட்டு போயிட முடியுமா? காவல்துறையில பல பொறுப்புகள் இல்லையா? அதெல்லாம் சும்மா அது சொல்லக்கூடிய நீங்க பாக்காதது கிடையாது, நீங்க கேள்விப்படாதது கிடையாது. விசாரணை என்ற லாக்அப் திரைப்படத்துல கூட காமிச்சாங்க, விசாரணை திரைப்படத்துல காமிச்சாங்க. அடி அடி அடின்னு மாடை அடிப்பது போல மனிதர்களை அடிப்பாங்கன்னு காமிச்சாங்க. யாரும் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் அப்படிதான் அடிச்சிருக்காங்க, நடக்கதானே செய்யுது. இல்ல, இந்த சம்பவம் வந்து மிகவும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். இந்த மாதிரி சம்பவம் இதுவரைக்கும் காவல்துறையில் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலேயோ வேற எங்கேயுமே நடந்ததாக இல்லை. அதாவது ஒரு இன்னசென்ட், ஒரு குற்றமற்ற வணிக சம்பந்தப்பட்ட வியாபாரிகளை அழைத்து வந்து என்ன காரணத்திற்காக அதை அடித்தார்கள் என்பது ஒரு பெரிய மர்மமாக தான் அது இருக்கிறது. அடித்தது உண்மை என்பதற்கு சாட்சி இருக்கிறது, அதற்கான தடயங்கள் அவர்கள் உடலிலும் இருக்கிறது. என்ன காரணத்திற்காகவே அடிக்கூடாது, காரணமே இல்லாமல் அடிப்பதற்கு அடித்தார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை தான் நம்ம சந்தேகப்படணும். ஆனா மனநிலையன்னும் அப்படி மோசமானவர்களாக அவர்கள் இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் என்ன காரணம் இருந்தாலும் சில நேரங்களில் உண்மை வருவதற்காக திருட்டு குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்களை சில நேரங்களில் அடிப்பது காவல்துறையில் பொதுவாக இருக்கிறது. அது ஓரளவுக்கு தான், இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அது இன்னசென்ட் ஒரு வியாபாரி, ஒன்று அறியாத ஒரு வியாபாரிகளை, அதன் தாய் தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் இருப்பது என்பது மிகவும் கொடுமையான செயல். இதை யாருமே பொறுத்து கொள்ள மாட்டார்கள். காவல்துறையில் இருக்கும் என் நண்பர்களும் சரி, இப்பொழுது பணியில் இருப்பவர்களும் சரி, யாருமே இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லாருமே மிகவும் வருத்தத்தில் தான் இருக்கிறோம். எத்தனையோ தியாகங்களையும், எத்தனையோ தியாகங்களையும், எத்தனையோ கஷ்டங்களையும் நேரம் காலம் பார்க்காம, மழை வெயில்னு பார்க்காம, எந்த இடம் ஒரு நாள் சுடுகாடா இருக்கும், ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருக்கும், எல்லா இடங்களிலையும் பந்தோபஸ்த் செய்து, எல்லா இடங்களிலும் பணி செய்து, எத்தனையோ தியாகங்களை செய்து நல்ல பெயர் வாங்கி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரியான மிகவும் தவறான ஒரு நடவடிக்கை எப்படி செய்தார்கள்? இவ்வளவு கொடூரமான மனிதர்கள் காவல்துறையில் இருக்க முடியுமா என்று யோசிக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காவல்துறையினுடைய முன்னாள் காவல் கண்காணிப்பாளரா இருந்த ஐயா வந்து காவல்துறையில இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய துணியில தான் நீங்க உங்களோட கருத்தையை பதிவு பண்றீங்க. ஆனா காவல்துறையில் அதிகாரிகளே இப்படி செய்திருந்தாலுமே கூட தற்போதும் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு தலைமை காவலர், ஒரு பெண் அதிகாரியின் மூலமாகத்தான் இப்ப உண்மையும் வெளிவரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு இறுதியா ஒரு கேள்வி, நீங்களே தொடக்கத்துல நம்ம சொல்லியிருந்தோம் காவல்துறையினருக்கு அவ்வளவு மன அழுத்தமா அப்படின்னு கேட்டிருந்தோம். உண்மையிலேயே காவல்துறையினருக்கு எது போன்ற சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது? ஏன் இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க? அப்புறம் டிப்ரெஷன் இருந்ததன் காரணமாக தான் எனக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, ஒரு தனி நபரை, ஒரு குற்றமற்றவரை அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன திட்டங்கள் நீங்க சொல்ல வரீங்க? என்னதான் செய்யணும் தமிழ்நாடு அரசு? அதாவது எத்தனை காவலர்கள் தேவையோ அந்த அளவுக்கு காவலர்கள் தற்போது இல்லை. அந்த பணியிடங்கள் எல்லாம் எவ்வளவு தேவையோ இல்லைன்றீங்க? இல்ல, எவ்வளவு இருக்குதோ 12 பேர் இருக்கணும், இல்ல 25 பேர் இருக்கணும்னா ஒரு 18 பேர், 15 பேர், ஒரு 3/4 முக்கால்வாசி இருக்கலாம், அதே சந்தேகம்தான். அது ஒண்ணு நிரப்பணும். ரெண்டாவது வந்து இரவு பணிக்கு சென்று வருபவர்கள் தகுந்த ஓய்வெடுத்து பணிக்கு வர அவர்களை அனுமதிக்க வேண்டும். இந்த மெஷின் மாதிரி ரொட்டீனா போடும் போது அவர்களுக்கு வந்து குடும்பத்தை கவனிக்க முடியாது, அவர்கள் உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும், மிகவும் சிரமம். அதுவும் காவலர்களுடைய நிலைமை மிக மிக மோசம். அவர்கள் வந்து நீங்க ஆம் ரிசர்வ்ல எல்லாம் ஏஆர்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது கடலூர் போயிட்டு வருவான், கோயம்புத்தூர்ல இருந்து டியூட்டிக்கு எஸ்காட்டு, வந்தோடனே நைட் ஒரு 11 மணிக்கு வருவாங்க, வந்தோடனே ஓஎஸ்
அங்கிருந்து நீங்க நாளை காலில் ரோல் காலுக்கு வந்துருங்கன்னு அனுப்புவாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு எமர்ஜென்சி வரும், உடனே அவருக்கு ஆள் அனுப்பிச்சு அவரை கூட்டிகிட்டு வந்து உடனே பார்ப்பான்னா, அவன் என்னப்பா சார் இப்போ தானே வந்தேம்மா வந்தேன்னு சொன்னால் கூட, இல்லை இல்லை எமர்ஜென்சி போய்தான் ஆகணும் அப்படின்னா, இல்லை கஷ்டமாக இருக்குன்னா கஷ்டமாக இருக்குன்னு எழுதி கூடன்னு சார்ஜ் கொடுக்குறாங்க. ஸோ வேற வழியெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை, வெளியே சொல்ல முடியாத பல அவலங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகளுக்கு எஸ்கார்ட் வர்றாங்க, மெட்ராஸ் வர்றாங்க, எங்கே தங்குறாங்க காவலர்கள், எங்கே தங்க முடியும், அவங்க ஒரு லாட்ஜ் எடுத்து ரூம் எடுத்து செலவு பண்ணுறதுன்னா நடக்கிற காரியமா, அது தங்கினா அது பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள பணத்தில் முக்கால்வாசி அதுக்கே போயிடும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பல இருக்குது. இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல முடியாத மாதிரி, அதெல்லாம் ஒரு அழுத்தம் தான், உள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்கள். ஓய்வு கிடைக்காதது, பணிச்சுமை அதிகம், அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குற்றங்களை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம். காவல்துறையில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். ஒரு குற்றம் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சியா, டெய்லி காலையில் எழுதுறோம், சாயந்தரம் எழுதுறோம், மத்தியானம் எழுதுறோம். அது அவர்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம். அது ஓரளவுக்கு செய்தால் பரவாயில்லை. அதிகார மட்டங்கள் அதிகமாக அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வருதுங்கிறீங்க. அதிகார மட்டம் இல்ல, அவர்களுக்கும் கட்டாயம் இருக்கிறது. எத்தனை 100 கேஸ் ஆச்சுன்னா எத்தனை கேஸ் கண்டுபிடிச்சிருக்கிற சுட்டி, 60 கேஸ் கண்டுபிடிச்சிருக்கிறவன் பெரிய ஆளு, 20 கேஸ் கண்டுபிடிச்சவன் சின்ன ஆளு. ஸோ அது ஒரு யார்ட் ஸ்டிக் டு மெஷர் தி எஃபிஷியன்சி ஆஃப் எ பர்சன். பட் அதையே நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஒரேடியா சேஸ் பண்ணோம்னா அது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த அதிகாரி பல விஷயங்கள் இருக்குது, உண்மையாகவே இந்த அதிகாரி வேலை செய்து கண்டுபிடிக்க முடியவில்லையா, அவரை வந்து நீங்க பெருசா சேஸ் பண்ணக்கூடாது. பெரிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுட்டு அதை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் டிடக்ஷன் இருக்கும், அதே சமயத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி, டிடக்ஷன் வந்து 75% இருக்கும், ரெக்கவரி வந்து 25% தான் இருக்கும். 1000 கிலோ போயிருந்ததுன்னா 25 கிலோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு கேள்வி. இப்படி பல பிரச்சனைகள் இதுல இருக்குது. இதெல்லாம் ஒரு டென்ஷன் மனசுல. வீட்டுக்கு போனாலும் அந்த கேஸ் என்னாச்சு கேஸ் என்னாச்சு 24 மணி நேரம் வரீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கே இருக்கக்கூடிய மனச்சிக்கல் உளச்சிக்கல்களை தீர்ப்பதற்கே இங்க பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளே வந்து ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம். இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட ஒரு தொலைபேசி எடுத்து நம்ம ஒருத்தருக்கு போட்டோம்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிவிலர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தாருங்கள், மரியாதை கொடுங்கள் அப்படின்னு தான் மக்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. அதனால மக்கள் அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறுதியாக உங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான், இதில் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தக்க தண்டனை வழங்கப்பட்டு நீதிமன்ற கூண்டில் நிற்க வைக்கப்படுவார்களா, நம்புகிறீர்களா? இதுல வந்து நான் குறிப்பா சொல்லக்கூடியது, இத்தனை கஷ்டங்கள், இத்தனை மன சங்கடங்கள், டிப்ரெஷன், எது இருந்தாலும் சரி, இதெல்லாம் தாங்கிட்டு மரியாதையோட பண்போட பொறுப்போட அன்போட நியாயமா மக்களோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமை எல்லா காவலர்களிலிருந்து மேல இருக்கக்கூடிய எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. இந்த பதவிகள் இந்த உடை கொடுக்கப்பட்டது பொதுமக்களுக்கு சேவனா பணிபுரிவதற்கு தான். இதை நம்முடைய காவல்துறை தலைவர் டிஜிபி உயர் திருபாதி அவர்கள் தமிழ் அவருடைய அலுவலகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், நாம் நாம் பொதுமக்களின் நண்பர், அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று. இதையெல்லாம் இது வந்து எழுதி வைத்தால் மட்டும் பத்தாது, இதை நாம் அமல்படுத்த வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். இந்த தவறு வந்து எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற நிலவரத்தில் தான் எல்லா காவலர்களும் மேல்நிலை காவலர் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக இதில் சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளி காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள், தக்க தண்டனை வழங்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு பொதுமக்களும் சரி காவல்துறை அதிகாரிகளும் உறுதுணையாக இருப்பார்கள். நிச்சயமா குற்றவாளிகளே வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தி இந்த வழக்கில்
காவல்துறை மக்களின் நண்பனாகவும் மக்களுக்கு மரியாதையினையும் அன்பினையும் செலுத்தி மக்களோடு அரவணைத்து சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முன்னாள் காவல் கண்காணிப்பாளராக திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆதன் தமிழுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருந்திகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆர்வலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.